இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு.
ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை வளர்த்தாள். அவள் கல்லூரி சென்று வந்தவுடன் ஆட்டுக்குட்டியுடன் சிறிது நேரம் விளையாடிவிட்டு தன் உடுப்பை மாற்றுவாள். இரவிலும் தன் பக்கத்தில் ஒரு கோணி சாக்கில் படுக்க வைத்துக் கொள்ளுவாள். தன் பெற்றோரும் தம்பியும் தன் ஆட்டுக்குட்டிக்கு ஆகாரம் கொண்டு வருவதில் தாமதித்தால் அவர்களுடன் சண்டை போடுவாள். அந்த ஆட்டுக்குட்டியும் வீட்டில் அவள் பின்னால் செல்லும். அதனால் அதன் மீது அதிக பாசம் வைத்து வளர்த்து வந்தாள். நீ பெரியவளாயிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை இப்படி நேசிப்பது சரியல்ல. இது உனக்கு ஒரு விக்கிரக ஆராதனை போல் ஆகிவிடும். உன் பாட நேரத்திலும் ஜப நேரத்திலும் அதை உன் பக்கம் வைத்துக் கொள்வதால் உன் உள்ளத்தில் பாட்டுக்கோ பக்திக்கோ ஏது இடம் என எச்சரித்த போதிலும் அதை ஏற்றுக்கொள்ளவோ அதை பற்றி எந்த உணர்வுமோ இல்லாது ஆட்டுக்குட்டியை நேசித்தாள். ஒருநாள் மாலா கல்லூரி விட்டு வந்தவுடன் ஊர்பக்கமுள்ள அவர்கள் தோட்டத்திற்கு அவ்வப்போது குட்டியுடன் கயிறை பிடித்து கொண்டு அழைத்து சென்றாள். தூரத்தில் சில ஆடுகள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்தது இந்த கடாக்குட்டி. உடனே ஒரு துள்ளு துள்ளியது. மாலா கீழே விழுந்துவிட்டாள். கடா ஆடுகளுடன் போய் சேர்ந்து கொண்டது. அங்குள்ள ஆட்டுக்காரன் அதை விரட்டியதால் அது நேராக வீடு சேர்ந்தது. மாலாவை காணோம், குட்டி மட்டும் வந்துவிட்டதே என மாலாவின் தகப்பன் தோட்டத்தை நோக்கி ஓடினார். மாலா கீழே விழுந்ததில் கை ஒடிந்து விட்டதால் வலி தாங்காமல் அழுது கொண்டிருந்தாள். அப்பா அவளை கொண்டு போய் கைக்கு ஒரு கட்டு போட்டு விட்டார். வீட்டில் படுத்து கொண்டே தன் கடந்த கால புத்தியினத்தை உணரலானாள். ஆறு அறிவு படைத்த மனிதனே நன்றியில்லாது போய்விடும் போது இந்த ஆடு என்ன செய்யும்? ஆறு அறிவு படைத்த நான் அல்லவோ அதை அளவுடன் நேசிக்க வேண்டும். இந்த வலி எனக்கு வந்திருக்காவிட்டால் என் அறியாமையை இன்னும் உணர்ந்திருக்க மாட்டேன். அடிப்பட்டால்தான் அறிவு வருகிறது என்பதை அறிந்து கொண்டேன். என் இருதயத்தை தேவன் பக்கம் திரும்புவேன் என கூறிக்கொண்டாள். பிரசங்கியில் நாம் பார்க்கும்போது மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களையெல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது என்று கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தவிர வேறு எல்லாமே மாயைதான், என்றும் அழியக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் அன்பான நேயர்களே, நம்முடைய இயேசு அன்பானவர் மட்டுமல்ல, அவர் எல்லாம் அறிந்தவரும் கூட. அவர் உங்கள் தேவைகளையும் பிரச்சனைகளையும் முழுவதும் அறிந்தவர். பிறருக்கு தெரியாமல் நீங்கள் ஒழித்து செய்கிற பாவங்களும் அவருக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 1:16 அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆம், யோவான் சொல்லுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமானது புறப்பட்டது என்று. அன்பு நேயர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தமது அக்கினி கண்களால் உங்கள் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் ஆராய்ந்து பார்க்கிற இயேசு உங்களை அப்படியே விட்டுவிடுவது இல்லை. திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிற உங்கள் உள்ளத்தின் இண்டு இடுக்குகளில் ஒளிந்து கிடக்கக்கூடிய பாவங்களை அவர் உங்களிடம் சொல்லுவார். ஊரில் இருக்கிற எல்லோரிடமும் அல்ல, உங்களிடம் மட்டும் சொல்லுவார். அதுதான் அன்பானவர் செய்யக்கூடிய செயல். பிறர் செய்கிற தவறுகள் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமோஸ் 4:13 மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார். நம் தீய நினைவுகளுக்கு நல்ல நோக்கங்களை நம் திருக்கான இருதயம் கற்பிக்கும். தேவன் வெளிப்படுத்தினால்தான் நம் நினைவுகள் எப்படிப்பட்டவை என்று நமக்கு புரியும். இதற்காகவே அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால் என்ன நேயர்களே? அது தேவனுடைய வார்த்தைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதிய 12:12 இவ்விதமாக கூறுகிறார், தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறுகிறார். ஆம், தேவனுடைய வார்த்தை மிகவும் கருக்கானது, அதாவது கூர்மையானது. நம்முடைய மனதில் நாம் பதித்து வைத்துள்ள நினைவுகளில் எது நல்லது எது தீயது என்பதை அவர் வார்த்தை வகைப்படுத்துகிறது. அதேபோல நம் சிந்தனைகளையும் அது வகைப்படுத்துகிறது. இதன் மூலம் நம் நினைவுகளும் யோசனைகளும் எப்படிப்பட்டவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் ஆலோசனைகளால் நம்முடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ளலாம். உங்கள் பிரச்சனை பற்றி அவர் எல்லாம் அறிந்தவர் என்பதை அவருடைய வாயின் வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆம் அன்பு நேயர்களே, அவருடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் அவசியம். வேத புஸ்தகம் நமக்கு மிகவும் அவசியம். அதன் மூலமாக மாத்திரமே நாம் சரியான பாதையில் நடக்க முடியும். பிராங்க் லாம்பர்ட் என்பவருடைய சகோதரர் ஜெர்மனியில் குடியிருந்தார். தன் சகோதரனை பார்ப்பதற்காக ஜெர்மனிக்கு புறப்பட்டார் லாம்பர்ட். அவருக்கு ஜெர்மானிய மொழி தெரியாது, ஆங்கிலம் மட்டுமே தெரியும். ஆனாலும் தைரியமாக புறப்பட்டார். ஏனெனில் ஜெர்மானியரில் அநேகருக்கு ஆங்கிலம் தெரியும், அதனால் எப்படியாகிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தவராக இருந்தார். ஆனால் ஜெர்மனிக்கு போன பிறகுதான் ஓர் உண்மையை அவர் கண்டுபிடித்தார். பெரும்பான்மையான ஜெர்மானியர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதே அந்த உண்மை. அவர் தொடர் வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தார். பயண சீட்டு ஆய்வாளர் வந்தார். அவருக்கோ ஆங்கிலம் தெரியாது. லாம்பர்ட்டுடைய பயண சீட்டை ஆய்வு செய்த அவர்
லாம்பர்ட்டிடம் ஜெர்மானிய மொழியில் ஏதோ சொன்னார். பலவிதமான சைகைகளோடு ஆய்வாளர் அவரிடம் பேசினார். லாம்பர்ட்டுக்கு எதுவும் விளங்கவில்லை. ஆனால் எல்லாம் விளங்குவது போல அவர் காட்டிக்கொண்டார். புன்சிரிப்போடு தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தார். அங்கிருந்த அமெரிக்க போர் வீரரிடம் ஆய்வாளர் ஏதோ சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆய்வாளர் சென்ற பிறகு லாம்பர்ட்டிடம் அந்த போர் வீரர், உங்களுக்கு ஜெர்மன் தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்றார் லாம்பர்ட். அதனால்தான் சிரிப்போடு தலையை ஆட்டிக்கொண்டிருந்தீர்கள் போலிருக்கிறதே என்றார் போர் வீரர். சீட்டு ஆய்வாளர் என்ன சொன்னார் என்று மிகுந்த பதப்பதைப்போடு கேட்டார் லாம்பர்ட். நீங்கள் செல்ல வேண்டிய ஊருக்கு இந்த வண்டி போகாது என்று சொன்னார் என்று விளக்கினார் போர் வீரர். ஐயையோ என்று பதறினார் லாம்பர்ட். நீங்கள் செல்ல வேண்டிய ஊருக்கு எதிர்திசையில் இந்த வண்டி போய்க் கொண்டிருக்கிறது. அடுத்த ரயில் நிலையத்தில் நீங்கள் இறங்கி சரியான வண்டியில் ஏறி செல்ல வேண்டும். நான் அடுத்த ரயில் நிலையத்தில் இறங்குவேன். உங்களை சரியான வண்டியில் நான் ஏற்றிவிடுகிறேன் என்றார் போர் வீரர். அப்படியே சரியான வண்டியில் ஏற்றியும் விட்டார். தனக்கு ஒரு பிரச்சினை இருக்கிறது என்பதே தெரியாமல் இருந்ததுதான் லாம்பர்ட்டின் பிரச்சினை. அவரது பிரச்சினையை புரிந்து கொண்ட ஒருவர் லாம்பர்ட் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பிரச்சினையை விளக்கி சொன்னதால் அந்த பிரச்சினையில் இருந்து அவர் தப்ப முடிந்தது. ஆம் அன்பு நேயர்களே, இன்று நம்மில் அநேகர் நம்மில் பிரச்சினை இருக்கிறது என்பதே தெரியாதவர்களாக நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நம்முடைய பிரச்சினைகளை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய தவறுகளை ஒருவர் விளக்கி சொன்னால் மாத்திரமே நாம் அதை புரிந்து கொண்டு அதில் இருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். அதற்குத்தான் வேத புத்தகம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாவங்களை நமக்கு சுட்டிக்காட்டும்படியாக வேத புத்தகம் நமக்கு இருக்கிறது. அன்பு நேயர்களே, தம்முடைய அக்கினி கண்களால் நம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கிற ஆண்டவர் தமது வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் போன்ற வார்த்தைகளால் நம்முடைய உண்மையான நிலைமையை நமக்கு உணர்த்துகிறார். நாம் நம் நிலையை உணர்ந்து கொள்ளும்போது நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு முடிவு செய்வோம். அவரிடம் உதவியும் நாடுவோம். வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நம்மை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆம் கர்த்தர் கண்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு நாம் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்தவராக இருக்கிறார். அவைகளை அவர் நமக்கு உணர்த்தும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு செவிசாய்த்து அவர் விரும்புகிற பிரகாரமாக நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் நித்தியாந்த ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, பிரகாசிக்கிறவர்களாக இருக்க முடியும். கர்த்தர்தாம் நம் ஒவ்வொருவரையும் அதற்காக வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். இரக்கமும் ஐஸ்வர்யமும் உள்ள எங்கள் பரம தகப்பனே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை கண்ணோக்கி பார்த்தரலும். ஆண்டவர், எங்களுடைய பலவீனத்தை அறிந்தவராயிருக்கிறீர், அதற்காய் சோஸ்திரம் அப்பா. அன்புள்ள தேவன், ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தை எங்களுக்கு உணர்த்தி உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே உணர்த்தப்பட்டு நாங்கள் பிற்பாடு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களிடத்தில் பேசும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டவர்களாக உம்முடைய பாதையில் நடக்க நீர் எங்களை பலப்படுத்திட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அன்புள்ள தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் நீதியின் பாதையிலே நடக்க எங்களை பலப்படுத்தியறலும். எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். ஆசீர்வதித்து நீதியின் பாதையிலே வழி நடத்திற வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மனிதனின் மாண்போ தனி என்பார், தேகம் முழுவதும் விஷம்.
செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.